ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சனா ஹெர்பல். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுக்காரை பட்டை அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியல. இந்த பாருங்கள், இதான் அந்த குச்சி. இந்த குச்சியில் இவ்வளோ நன்மைகளா அப்படின்றத பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்கும். இது வந்து இப்போது நாங்கள் கண்டுபிடிக்கல, இது எங்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி பயன்படுத்தி பயனடைந்த ஒன்று. எப்படின்னா அவங்க மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் வரைக்குமே அவங்களோட தலைமுடி வந்து நரைக்காமல் கருப்பாக நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்ந்தது. அப்போல்லாம் வந்து இந்த ஹேர்ஃபால், பொடுகு, இருப்பேன், இந்த தொல்லை எதுவுமே இல்லை. இது எல்லாமே இல்லாமல் இருந்தது காரணம் இதுனே சொல்லலாம். இது தான் அந்த குச்சி. இது அந்த குச்சியோட பட்டை பாருங்கள். இதில் எவ்வளோ நன்மைகளா அப்படின்றது இதை பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். இதை பார்க்கும்போது இது என்ன ஒரு சாதாரண குச்சி தானே அப்படின்னு தெரியும். ஆனால் இதை பயன்படுத்துகிறீங்கன்னா தான் இதோட நன்மைகளும் மருத்துவ குணங்களும் உங்களுக்கு முழுசாக தெரியுமே. இதில் என்னென்ன இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை வந்து சிகைக்காய், நம்ம சிகைக்காய் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இந்த பட்டையை மட்டும், இந்த குச்சியிலேருந்து இந்த பட்டையை எடுத்து இந்த பட்டையை நல்லா கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறம் அதை அரைச்சி, அதை மட்டுமே வேறு எதுவுமே அதில் கலக்க வேணாம், அதை மட்டுமே அரைச்சி பவுடர் பண்ணி அதை வச்சுட்டு தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அழுக்கு பிசுபிசுப்பு எண்ணெயோட அந்த பசை எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கணும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை பச்சை தண்ணியில், அதாவது நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது, இதை சாதம் பிடிச்ச தண்ணியில் தான் பயன்படுத்த முடியும். சாதம் பிடிச்ச தண்ணி பழைய தண்ணியாகவே இருக்கணும். ஃபஸ்ட் நாள் வந்து சாதம் பிடிச்சதை எடுத்து வச்சிடணும், மறுநாள் அது புளிப்பு தன்மையோடு தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது ஹேர்ஃபால் வந்து கண்டிப்பாக நின்றும், ஹேர்ஃபால் குறைஞ்சிரும், நல்ல முடி வந்து ரீக்ரோத் ஆகும், நிறையா அதாவது நீளமாக அடர்த்தியாக வளரக்கூடிய வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மதுக்கரை பட்டைக்கு இருக்குது. டேண்ட்ரஃப் ஆயிலுக்கு தேவையான இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலையில் வந்து ஈறு, பேனு, பொடுகு, பொடுகால ஹேர்ஃபால் இதை அனைத்துக்கும் வந்து ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் பற்றி பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுக்காரம் பட்டை. மறுக்காரை, மதுக்காரை, குக்குருமன், காட்டு மாதிரி, இந்த பட்டைக்கு வந்து இது வந்து ஒரு குச்சியோட பட்டை. இது இத்தனை பேர்கள் உண்டு. இது வந்து கற்பூரவள்ளி, இது வேப்பிலை, இது ஆலோவேரா, அப்புறம் கொஞ்சம் கருந்துளசி, அதுக்கப்புறம் இது வந்து உசில மரத்தோடய இலை, இது வந்து ஆவாரம்பு, அப்புறம் செம்பருத்தி இலை. இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும். ஆவாரம்பு தலைமுடியை வந்து நல்லா நீளமாக வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆவாரம்புக்கு இருக்குது. டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலில் வந்து அப்புறம் குமட்டிக்காயும் சேர்த்துக்கிறோம். குமட்டிக்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டிக்காய் வந்து தலைமுடிக்கு வந்து நல்ல ஒரு கரும்பு நிறத்தை தரும். அப்புறம் வந்து இது பொடுகு பேன் தொழிலேருந்து இது விடுபடும். இதோ பாருங்கள், அந்த மூலிகையெல்லாம் அரைச்சி சாறு எடுத்துட்டோம். இப்போ இது எண்ணெயில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு ஊற்றிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஃபுல் பண்ணக்கூடாது. இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், ஆயில் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.